அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குரு பகவானை பொறுத்தவரைக்கும் குரு களத்தில் இறங்கிவிட்டாருங்க. 12 வருடம் கழித்து விபரீத சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. 12/9/2023 முதல் பணமழையில் நனைய போகும் மீனராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய விதி மாற இருக்குதுங்க. அந்த வகையில மீனராசினியர்களான உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் குருவாக விளங்குவதால பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர். ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ராசிகளை தன் சுபப்பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியையும் பெற்றவர் குரு பகவான். இப்படிப்பட்ட குரு பகவான் வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் குரு பகவான் அதிசாரம், வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவதோத்த மர்கள், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிளராது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மாமன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமியான கற்பில் சிறந்த மனைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்று வாழக்கூடியவர்கள் இவர்கள். குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இவருக்கு சந்திரன், சூரியன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளுக்கு இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசை வந்தால் அந்தந்த வயது காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும் கங்கா ஸ்நான பாக்கியமும் புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்குங்க. தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிதேவதை சதுர்முக பிரம்மா. இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் 12 மாதங்களை எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளன. ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த 1 வருட காலம் அந்த நதியின் புஷ்கரம், புண்ணிய காலம் என புராதான நூல்கள் விவரிக்குது. இவற்றில் புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சோஸ்திரத்தில் சேத்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால் கங்கா புஷ்கரம் என கொண்டாடப்படுகிறது. புஷ்கரம் என்றால் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது. பல பல பிறவிகளிலும் உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கூடிய பாவங்களுக்கும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் என தர்மசாஸ்திரம் கூறுகிறது. தற்போது குரு பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த 1 வருட காலமும் அந்த ராசியில்தான் இருக்கிறார். மேஷம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும். குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாகும். அடுத்து வரும் சுமார் 8 மாதங்களில் 4 மாதங்கள் வக்ரகதியிலும் மீதமுள்ள 4 மாதங்கள் நேர்கதியிலும் செல்ல இருக்கிறார். இப்படிப்பட்ட குரு பகவான் பூரிய புண்ணிய ஸ்தானத்திலும் அல்லது சிறந்த சுபபலம் பற்று சஞ்சரிக்கும் போதும் புத்திரபாக்கிய யோகம் கிடைப்பதில் வல்லமை உண்டுங்க. இவர் சிறந்த சுபபலம் பெற்றுள்ள இத்தருணங்கள்ல புத்திரபாக்கிய யோகம், செல்வ வளம் ஆகியவை ஏற்படும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் 12/9/2023 முதல் வக்ரம் பெறுகிறாரு. இதனால மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரையுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீனராசிக்கு தலைவர் குரு பகவான். அவர் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றிற்கு பொறுப்பான மேசராசியில் வக்ரம் பெறுவது மிக நல்ல ஒரு கிரக மாறுதல் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால மீனராசியினருக்கு வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்குங்க.
மீன் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை மன நிறைவை அளிக்கும் விதமா அமையிருக்குது. திருமண முயற்சிகளுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலை வெற்றியை தேடி தருதுங்க. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். பிள்ளை அல்லது பெண் ஒருவருக்கு படிப்பு முடிந்து நல்ல ஒரு வேலையில் அமரும் பேரும் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளது. கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உபநயனம், நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ சாத்தியக்கூறுகள் உள்ளது. குரு பகவானுடைய வக்ரகதி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மீனராசினியர்களுக்கு. அது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கிய யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்கள் அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா தான் இந்த குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. பலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு காத்திருக்குதுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள்ல இப்போது நீங்க ஈடுபடலாங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. வேலை மாற்றத்திற்கு முயற்சிக்கும் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மீனராசியை சேர்ந்த. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருப்பதால, அதுவும் வக்ரம் பெறுவதால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். ஒரு சிலர் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதை குரு பகவானுடைய இந்த வக்ர சஞ்சாரம் உறுதி செய்து. ஏற்றுமதி துறையினருக்கு அவர்களே எதிர்பாராத அளவிற்கு வெளிநாடு ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க. மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக கலைத்துறையினருக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. ஏராளமான திருக்கோவில்களுக்கு திருப்பணி முடிந்து குடும்பங்களுக்கு வைபவம் நிறைவேறுங்க. சிற்பிகள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஓதுவா மூர்த்திகள், பஜனை கோஷ்டினர், நாதஸ்வர வித்வான்கள், சித்திரம் எழுதுவோர் ஆகியவை அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய வக்ர சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மீனராசியில் பிறந்துள்ள அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய இந்த வக்ரம் கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. மூத்த தலைவர்களுடைய ஆதரவு கட்சி பணிகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க. தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு துணை நிற்குங்க. சூரியனும் குருவுடன் இணைந்திருப்பதால உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இந்த காலகட்டம் அமைய இருக்குது. மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நல்ல குரு பகவானுடைய இதயத்தில் என்றுமே ஒரு தனியிடம் உண்டுங்க. கோல்சாரத்தில் அவர் மேஷ ராசியில் வக்ரம் பெற்று சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால மீனராசி மாணவ மாணவிகள் கிரகிப்பு திறனுடனும் நினைவாற்றலுடனும் கொண்டு திகழ இருக்கீங்க. குருவினுடைய இந்த சஞ்சார நிலை உயர்கல்விக்கு பதவி பண உதவி எளிதில் கிடைக்க வைக்குங்க. பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் நேர்முக தேர்வுகள்ல நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கான வழியையும் பெற்றுத்தர இருக்காது. கொடுப்பத்தில் அளவோடு இருப்பினும் குரு பகவான் தயங்காது கொடுத்தருள்வார். இந்த காலகட்டங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக வருமானம் குறைவின்றி கிடைக்குங்க. விரயஸ்தானத்தில் பலம் வாய்ந்த சனி இருப்பதாலும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகாதுங்க. அதனால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மீனராசினியர்களுக்கு. குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது திருச்சி எழுத்த குணசீலம் திருத்தல தரிசனம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்ல முதன்மையான பரிகாரமா அமைஞ்சிருக்குது மீனராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களுக்கு.